நீங்கள் உள்ளபடி அறிவுள்ள நபர் வந்து எங்கே போயிருக்கணும், நேராக அறிவாலயம் போயிருக்கணும். சொல்ல சட்டம் 161 பயன்படுத்தி விடுதலை செய்வதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது. நீங்கள் ராஜீவ்காந்தி படுகொலையில் செய்யப்பட்ட நபர்களை விடுதலை செய்வதை போல இவங்களையும் விடுதலை செய்யலாம் இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக 4 அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ அந்த பிச்சைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ சீட்டு பிச்சைக்காக தான் இந்த மாதிரி நாடகம் போடுறீங்க. சொல்ல ராஜீவ்காந்தி படுகொலையில் உங்களுக்கு விடுதலை செஞ்ச மாதிரி நீங்கள் விடுதலை செய்ய வழிவகை இருக்கு. ராகுல் காந்தி சொல்லாத வார்த்தையை உதயநிதி சொல்லி பேசியிருக்காரு மேடைதோறும். ஏன் வந்து ஒருத்த நபர் கூட எங்க ராகுல், தமிழ் மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் தான் கண்டிக்கல, அகில இந்திய காங்கிரஸ் ஆகுது அதை கூப்பிட்டு என்ன இப்படி பேசுறீங்க, அது தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பேச முடியாது. அந்த செய்தி இவங்க கடத்துறதுனாலே கிடையாது இல்லையா, கடத்தினாதானே தெரியும். இப்ப இங்க மேலிட பார்வையாளர்கள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பார்வையாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா என்ன தெரியணும் தோழர்? அதாவது காங்கிரஸ் கட்சி நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க சனாதன மேட்டர் எடுத்து உதயநிதி பேசினது காங்கிரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு.